உங்களுடைய வெற்றியே என்னுடைய லட்சியம். வெல்கம் டு புது வாழ்க்கை, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அந்த காலேஜோட ரிவ்யூ தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். புது வாழ்க்கை சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். CIT, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1956 எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டட் காலேஜ். ஆனால் மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னா ப்ரைவேட்லி மேனேஜ் காலேஜ் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து CIT பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிப்யூட்டட் ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜ். NAC அக்ரெடிஷன், NIR ஃப்ரங்கிங் அண்ட் 1987 அட்டனமஸ் இது வந்து எடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் எய்டட் அட்டனமஸ் இன்ஸ்டிடியூஷன் இப்போ அப்ரூவ்ட் பை AICTE. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன், முன்னாடி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன். ஸோ இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கூட தான், பட் அட்டனமஸ் இன்ஸ்டிடியூஷன். பாலிடெக்னிக் காலேஜ் கூட இவங்க கிட்ட இருக்கு. ஸோ டிப்ளமோ அதில் வந்து 8 இன்ஜினியரிங் டிப்ளமோஸ் வச்சிருக்காங்க. அதில் படிச்சுட்டு கூட லேட்டரல் என்ட்ரி வந்து CIT நீங்கள் போய்க்கலாம். CIT வந்து 7 UG கோர்சஸ் இருக்கு, 9 PG கோர்சஸ் இருக்கு, அது போக 3 இன்டகிரேட்டட் கோர்சஸ் இருக்கு. அதாவது என்னன்னா ஒரு 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ், அதனால் BE ப்ளஸ் ME சேர்ந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ். PhDயும் கூடவே இருக்கு. அண்ட் நேஷனல் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் நிறைய நடக்கும். அண்ட் ரெப்யூட்டட் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் வெரி ரெப்யூட்டட் செமினார்ஸ், கெஸ்ட் லெக்சர்ஸ், அதெல்லாம் ரினவுண்ட் ஃபேக்கல்டிஸ் வச்சு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராங் அலுமினி பேஸ் வந்து இந்த காலேஜுக்கு வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் காலேஜ், 1956 இருந்து இருக்கிறனால. ஸோ அதே மாதிரி வெரி குட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஹூண்டாய், ரெனால்ட், வால்மார்ட், கூகுள் இந்த மாதிரியான கோர் கம்பெனிஸ் கூட வந்து CIT ஒரு ரெப்யூட்டட் நேம் வந்து வச்சிருக்காங்க. CIT வந்து ஒரு பிராண்ட் நேம் வந்து கட்டாயமாக கிரியேட் ஆயிருக்கு. அட்மிஷன் எப்படி CIT வாங்குறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து 10% மேனேஜ்மெண்ட் சீட் இருக்கு, அது போக 90% வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் போய் நீங்கள் வரணும். அதே மாதிரி அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் என்ன கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்னா, கட் ஆஃப் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 195 198 வரைக்கும் இருக்கலாம். ஸோ அதுக்குள்ளே மட்டும்தான் வந்து இந்த காலேஜில் வந்து நம்ம சீட் கிடைக்கும். அதே மாதிரி 193 வந்து கெமிக்கல் சீட் வந்து கிடைக்கும், கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து கிடைக்கும். CSE, IIT, சாரி IT எல்லாம் போகணும், IEEE போகணும் அப்படின்னா 195-196 கட் ஆஃப் வந்து தேவைப்படும். இது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் சீட் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி ப்ளஸ் மெரிட் பேஸ் பண்ணி, மெரிட் ரேங்க்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. சும்மா மேனேஜ்மெண்ட் கோட்டால எல்லா மார்க்கும் எடுக்க மாட்டாங்க. ஸோ டாப்பர்ஸ் மட்டும்தான் இந்த காலேஜில் வந்து சீட் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த காலேஜில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 25,000 30,000 ஃபீஸ் வந்து பர் ஆனம் வந்து செலவாகும். இதுக்கப்புறம் நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஃபீஸ் தனியாக கட்டணும், எக்ஸாம் ஃபீஸ் தனியாக கட்டணும், அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ். இது வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும். நெக்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 20,000 பர் ஆனம் வரைக்கும் பே பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா, அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டால் சேர்ந்த அப்படின்னா பர் ஆனம் வந்து 55,000 வரும், இல்லைனா அது கூடவே கூட வரும். அது மட்டும் இல்லை, 23 டைப்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப் வந்து உள்ள வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து மெரிட்டோரிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அது வந்து நிச்சயமாக அவைல் பண்ணிக்கலாம். ஸோ மெரிட் பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து உள்ள அவைலபிளாக இருக்கு. CIT இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது வந்து ஓல்டஸ்ட் பில்டிங் தான், உண்மைதான். பட் ஆனால் வந்து நம்ம வந்து எப்பவுமே அந்த ஓல்டு பில்டிங்ஸ் இருக்கு, 1970s கட்டின இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. ஸோ அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது. ஸோ ரொம்ப PSG அந்த மாதிரி ரொம்ப ஸ்டைலாக, அந்த KCT மாதிரி ஸ்டைலாக அது மாதிரிலாம் இருக்காது. ஸோ பில்டிங் வந்து ஓல்டு பில்டிங் தான், 40% பில்டிங்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லேப்ஸ், டெக்னிக்கல் இது அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த லேப்ஸ், ரிசர்ச் லேப்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். CIT வந்து டாப் 5 காலேஜஸ் இன் தமிழ்நாடு. ஸோ எதுக்கு அப்படின்னா, இன்ஜினியரிங் டெக்னிக்கல் டிகிரிக்கு. ஸோ அதனால 22 கிளப்ஸ் இருக்கு, NCC, YRC, NSS, RSP இந்த மாதிரி நிறைய கிளப்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெஸ் கோட் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி CIT பொறுத்த வரைக்கும் ஒரு பிராண்ட் நேம் எப்பவுமே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா, உள்ள வந்து சாதாரண ஃபெசிலிட்டிஸ் தான், பேங்க் ஃபெசிலிட்டி, கேன்டீன், ஸ்டோர்ஸ், ஸ்போர்ட்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட், ஹாக்கி, ஃபுட்பால், இன்டோர் ஃபுட்ஸ் ஸ்டோ இது கூட இருக்கு, டென்னிஸ், பேட்மிண்டன், அந்த டேபிள் டென்னிஸ் அதெல்லாம். ஸோ அதெல்லாமே இருக்கு. அகடமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சேலஞ்சிங் சிலபஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்டேட்டட் சிலபஸ் இருக்கும், அதே மாதிரி நார்மலாக இருக்கும் க்வெஸ்சன் பேப்பர், ஆனால் ஸ்ட்ரிக்ட் இவாலுவேஷன் வந்து இருக்கும். ஸோ அது நல்லா நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதில் இது CIT உள்ள ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் சொல்லலாம். அதே மாதிரி என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா, சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல், IEEE, ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், IT இதெல்லாமே இருக்கு. இதில் வந்து தி பெஸ்ட்னு சொன்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு CIT காலேஜில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹாஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஹாஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப வந்து மாடரேட்டாக தான் இருக்கும். ஹைஃபை ஹாஸ்டல்லாம் கிடையாது. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து 3 கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 20-23,000 பர் ஆனம் வந்து பே பண்ணணும். அது போக வந்து எவ்ரி மந்த் வந்து 2,000 ருபீஸ் மெஸ் ஃபீஸ் வந்து கட்டணும்.
நெக்ஸ்ட் பாய்ஸ்க்கு வந்து அதே மாதிரி 5 பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கு, அதுக்கும் அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். கேன்டீன் ஃபீஸ் இதான், மெஸ் ஃபீஸ் வந்து இப்படி கட்டணும். நியூ ஹாஸ்டல் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கு கொஞ்சம் ஃபீஸ் வந்து ஜாஸ்தி. சிங்கிள் ரூம் எடுத்தோம் அப்படின்னா 27,000 பர் ஆனம் வந்து பே பண்ணணும், டபுள் எடுத்தீங்கன்னா 23 பர் ஆனம் வந்து பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. பிளேஸ்மெண்ட், பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். சிஐடி பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு பூலிங் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. பிஎஸ்ஜி, சிஐடி, ஜிசிடி இவங்க எல்லாருமே வந்து ஒரு டயப்போட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா அங்க உள்ள கம்பெனிஸ் இங்கேயும் வருவாங்க, அது மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் எப்பவுமே பூல் பண்ணிடுவாங்க. அப்படின்னா என்னன்னா காமன் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நடக்கும். ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஏ டு ஜெட் எல்லாருக்கும் பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருந்தா அப்படின்னா நீங்க சிஐடியோட பிராண்ட் நேம் வச்சுட்டு அந்த டேக் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்ககிட்ட டெக்னிக்கல் ஸ்டஃப் இருந்தா மட்டும்தான் பிளேஸ்மெண்ட் வந்து நீங்க எடுக்க முடியும். அதே மாதிரி சிஜிபிஏ சூப்பரா இருந்துச்சு, எந்த அரியருமே இல்லை அப்படின்னா நிச்சயமா சூப்பர் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நீங்க எடுக்கலாம். கோர் கம்பெனிஸ் வந்து அங்க வருவாங்க. ஸோ கோர் கம்பெனிஸ் வந்து சிஐடி மேல ஒரு நல்ல ஒரு நேம் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா ஃபுல்லா டாப்பர்ஸ் தான் இருக்காங்க, நல்ல ஆப்டிடியூட் லெவல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி டெக்னிக்கலி தேர் வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால உங்களோட பியர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட்னா 35 lakhs பர் ஆனம் வந்து கிடைச்சிருக்கு. அதே போல உங்களுக்கு வந்து 10 to 12 lakhs வந்து அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ், அதே மாதிரி 7 to 8 lakhs ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். மினிமம் பிளேஸ்மெண்ட்ஸ்னா 4 to 5 lakh பிளேஸ்மெண்ட் வந்து மோர் அந்த ஐடி கம்பெனிஸ் தான். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும். உங்ககிட்ட நல்ல நாலேஜபிளாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா சூப்பர் பிளேஸ்மெண்ட்ஸ் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் நிச்சயமா வாங்கலாம். டவுன் சைட்ஸ் என்ன இருக்கும் அப்படி, டவுன் சைட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வந்து ஹாரிபிளாக இருக்கு. எப்படின்னா வெரி ஓல்டு பில்டிங்ஸ் இல்லையா, ஓல்டு கதவுகள் அந்த மாதிரி இருக்கும், பெஞ்சு அந்த எல்லாமே வந்து ஓல்டஸ்டாக இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒன்றுமே இங்கே வந்து நம்ம டவுன் சைடாக சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா டெக்னிக்கலி இது வெரி வெரி ரொம்ப அஹெடாக போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து டெக்னிக்கல் நாலேஜ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கண்டுக்காமல் விட்டுட்டா நல்லது. நெக்ஸ்ட் என்னன்னா செல்ஃப் லேர்னிங் தான் பண்ணணும். ஸோ இது ஒரு டவுன் சைடு இல்லை, எல்லா காலேஜ்லையும் இதுதான் வந்து வேலை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் வந்துட்டாவே செல்ஃப் லேர்னிங் தான், செல்ஃப் லேர்னிங் மெத்தட் தான் நம்மளே லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தரும். ஸோ வேற என்ன சொல்றது அப்படின்னா ஹாஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நம்மளுக்கு பிடிக்காது, நல்லா பார்த்ததுக்கப்புறம் செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போஸ் வந்து ஹாஸ்டல் பிடிக்கலை அப்படின்னா அது வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல் காலேஜ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே பண்ணுங்க. காலேஜ் கம்பேர், ஸோ இந்த ஒரு செக்டாரில் வந்து சிஐடி பெட்டரா எஸ்எஸ்என் காலேஜ் சென்னையில் பெட்டரா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே ஈக்குவலன்ட்லி பிரில்லியன்ட் காலேஜஸ் தான். நீங்கள் வந்து சிஐடி போகணும் அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி, எஸ்எஸ்என்ல வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அக்கார்டிங் டு யுவர் எபிலிட்டி நீங்கள் அங்கே போய்க்கலாம். எஸ்எஸ்என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். நீங்கள் சிஐடி வந்தீங்கன்னா ஓல்டஸ்ட் பில்டிங் அந்த மாதிரி இருக்கும். பட் ப்ரொஃபஸர்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப வைப்ரண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து சிஐடியில் இருக்காங்க. எஸ்எஸ்என்லையும் நீங்கள் வந்து அந்த மாதிரி பிரில்லியன்ட் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அக்கார்டிங் டு த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போஷர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு காலேஜும் ஒரே மாதிரி தான், சிம்போசியம் அரேஞ்ச் பண்ணுறது. அது சென்னையில் இருந்தால் கூட சிஐடி வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய கான்ஃபரன்ஸஸ் சிம்போசியம்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் அது மாதிரி நிறைய வந்து எக்ஸ்போஷர் வந்து கொடுப்பாங்க. ஜிசிடி பெட்டரா சிஐடி பெட்டரா நீங்கள் கண்ணை மூடிட்டு சிஐடி செலக்ட் பண்ணிடுங்க. எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பெட்டரா இல்லை சிஐடி பெட்டரான்னு கேட்டால் எம்ஐடி தான் பெட்டர். பிஎஸ்ஜி காலேஜ் கிடைச்சிது அப்படின்னா, சிஐடி கிடைச்சிது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா பிஎஸ்ஜி தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்தது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி செலக்ட் பண்ணலாமா, சிஐடி செலக்ட் பண்ணலாமானா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான் செலக்ட் பண்ணும். கிண்டி சிஐடி செலக்ட் பண்ணலாமா இல்லை தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணலாமா மதுரை அப்படின்னு கேட்டால் சிஐடி கோயம்புத்தூர் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். சிஐடி செலக்ட் பண்ணலாமா பனாரியம்மன் இன்ஸ்டியூட் சத்தியமங்கலம் அது செலக்ட் பண்ணலாமானா சிஐடி தான் செலக்ட் பண்ணணும். சிஐடி செலக்ட் பண்ணலாமா இல்லை சாஸ்திராவான்னு கேட்டால் சிஐடி தான். சிஐடியா இல்லை கேசிடியான்னு கேட்டால் குமரகுருவான்னு கேட்டால் உங்களோட சாய்ஸ் தான், ரெண்டுமே சூப்பராக இருக்கும். உங்களோட சாய்ஸ் தான். பிளேஸ்மெண்ட் வைஸ் சிஐடி ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிஐடி பெட்டரா இல்லை கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் பெட்டரா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வேர்ல்ட் கிளாஸில் செம்ம பாஷாக இருக்கணும்னு நினச்சா கிருஷ்ணா போயிருங்க. சிஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி அந்த ஒரு அகடமிக்கலி பிரில்லியன்ட் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த இதுக்கு வேணும் அப்படின்னா சிஐடி செலக்ட் பண்ணிடுங்க. சரி, என்ஐடி திருச்சி கிடைச்சா போகலாமா இல்லை சிஐடி செலக்ட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்ணை முடிட்டு என்ஐடி திருச்சி வந்து செலக்ட் பண்ணிடுங்க. உங்களோட டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நம்பிக்கை பிறக்கட்டும் புது வாழ்க்கை.